இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தி வாய்ஸ் ஆஃப் ஹோப். வணக்கம் அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி எங்களது ஒலிபரப்பை கேட்க ஆவலுடன் வரவேற்கிறோம். வாழ்க்கைக்கு வழிகாட்டும் எங்கள் ஒலிபரப்பில் இன்று இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள்: உடல் நலத்திற்கான ஆலோசனைகள், ஆன்மீக நலத்திற்கான தேவ செய்திகள் மற்றும் காதற்கினிய கீதங்கள். இவைகள் அனைத்தையும் கேட்டு பயனடைய அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய உலகில் வியாதிகளின் எண்ணிக்கையை கணக்கிட முடியாது. ஒவ்வொரு நாளும் பெயர் தெரியாத பல பல வியாதிகளால் மனிதர்கள் இறந்து வருவதை காண்கிறோம். இந்த சூழலில் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உடல் நலத்தை குறித்த செய்தியை கேளுங்கள். அதற்கு முன் ஒரு இனிய பாடலை கேட்டு மகிழுங்கள். குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் வள்ளல் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். கும்பிடுவேன், நான் கும்பிடுவேன், குரல் ஓசை முழங்கியே கும்பிடுவேன். கும்பிடுவேன், நான் கும்பிடுவேன், குரல் ஓசை முழங்கியே கும்பிடுவேன். குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். கொன்னவாயன் எனக்கு வாய் கொடுத்தார், கொடியவன் என்னை சேர்த்து கொண்டார். கொன்னைவாயன் எனக்கு வாய் கொடுத்தார், கொடியவன் என்னை சேர்த்து கொண்டார். பயந்திருந்தேன், என்னை பாட செய்தார், பணிந்தே நாளும் குரல் கொடுப்பேன். பயந்திருந்தேன், என்னை பாட செய்தார், பணிந்தே நாளும் குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். அனுதினம் உணவுடன் ஆடை தந்தார், அரக்கணை அளித்திட ஆற்றல் தந்தார். அனுதினம் உணவுடன் ஆடை தந்தார், அரக்கணை அளித்திட ஆற்றல் தந்தார். குளங்களை அடக்கிட ஆவி தந்தார், புகழ்ந்தே நாளும் குரல் கொடுப்பேன். குளங்களை அடக்கிட ஆவி தந்தார், புகழ்ந்தே நாளும் குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் வளம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன். இசையின் இனியது மௌனம் என்றோ, மௌனத்தின் விளைவிடம் இசையினும் இனியது மௌனமன்றோ, மௌனத்தின் விளைவிடம் இயேசு ஒன்றோ. தொழுதிடுவோர் பெரும் ஜாதி என்றோ, தொழுதே நாளும் குரல் கொடுப்பேன். தொழுதிடுவோர் பெரும் ஜாதி என்றோ, தொழுதே நாளும் குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் வல்லம் தந்தவர்க்கு குரல் கொடுப்பேன். குரல் கொடுப்பேன், நான் குரல் கொடுப்பேன், குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன். கும்பிடுவேன், நான் கும்பிடுவேன்,
குரலோசை முழங்கியே கும்பிடுவேன் கும்பிடுவேன் நான் கும்பிடுவேன் குரலோசை முழங்கியே கும்பிடுவேன் குரல் கொடுப்பேன் நான் குரல் கொடுப்பேன் குரல் தந்த இயேசுவுக்கு குரல் கொடுப்பேன் வீட்டில் எளிதாய் கிடைக்கும் உணவுப் பொருட்களை வைத்து ஆரோக்கியமாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். கொண்டை கடலை சுண்டல் ஒரு கப் மற்றும் 100 கிராம் தேங்காய் சாப்பிட்டு வந்தால் துத்தனாக உப்பு பெற முடியும். இது நமது கை நகங்களையும் தோலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் பூசணிக்காயில் உள்ள வைட்டமின் ஏ புற்றுநோய் வராமல் 70% பாதுகாப்பளிக்கிறது. சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் தடுக்கும் வல்லமையும் பூசணிக்காய்க்கு உண்டு. நாக்கில் ஏற்படும் எல்லா விதமான குறைபாடுகளையும் துளசி தீர்த்துவிடும். நாக்கில் சுவையின்மை இருந்தால் அதையும் போக்க வல்லது. நாக்கு புண்ணாக இருந்தால் 1 தேக்கரண்டி நல்லெண்ணெயை வாயில் ஊற்றி லேசாக கொப்பளித்து விழுங்கவும். பல்வலி வந்தால் 1 பூண்டை உரித்து மணிக்கட்டில் நாடித் துடிப்பு இருக்கும் இடத்தில் வைத்து கட்ட வேண்டும். இடது பக்கம் பல்வலி இருந்தால் வலதுபுற மணிக்கட்டிலும் வலது பக்கம் பல்வலி இருந்தால் இடது மணிக்கட்டிலும் கட்டு போட வேண்டும். தொண்டை புண்ணிற்கு சுடுநீரில் உப்பு போட்டு 1 நாளைக்கு 2 அல்லது 3 தடவை கொப்பளிக்க வேண்டும். 1 நாளைக்கு 2 தடவை 1 தேக்கரண்டி நல்லெண்ணெயை குடித்தால் தொண்டை புண் ஆறும். உப்பு தயிர் வெங்காய கலவை தொண்டை புண்ணை ஆற்றும். தொண்டையில் ஏற்படும் நோய்களை தேன் குணப்படுத்தும். தேன் கிருமி நாசினியாக வேலை செய்யும். தொண்டை கட்டி கொண்டு பேச முடியாமல் இருந்தால் தேனும் சுண்ணாம்பும் கலந்து கழுத்தில் தடவ வேண்டும். கையில் கிடைக்கிற எந்த உணவையும் யோசிக்காமல் வாய்க்குள் போடும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் அஜீரணக் கோளாறு இருக்கும். நீங்கள் அடிக்கடி இஞ்சி பப்பாளி அன்னாசி வெள்ளரி ஆகியவற்றை சேர்த்து கொண்டால் நல்லது. கோடைக்காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் அதிகமாக நீர்க்கடுப்பு ஏற்படும். அதாவது அடிக்கடி சிறுநீர் வரும்போது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு கடுப்புத்தன்மை இருக்கும். கோடைக்காலத்தில் வெயிலின் தாக்கத்தால் உடல் சூட்டின் காரணமாக நீர்க்கடுப்பு அடிக்கடி வரும். இதற்கு உடனடி வைத்தியம் வெங்காயத்தை பச்சையாக கடித்து சாப்பிட்டால் நீர்க்கடுப்பு சிறிது நேரத்தில் மறைந்துவிடும். முடிந்த அளவு ஆப்பிளை சாப்பிட்டு வாருங்கள். மூளை கல்லீரல் மலக்குடல் ஆகியவற்றில் வரும் நோய்களை நீக்கும் சக்தி ஆப்பிளுக்கு உண்டு. வெங்காயத்தை தனியாக சாப்பிட்டாலும் சரி உணவோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சரி தினமும் வெங்காயம் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் சைனஸ் மாரடைப்பு வயிறு மற்றும் குடல் தொடர்பான நோய்களை கட்டுப்படுத்தும். சிலருக்கு ஒற்றை தலைவலி வந்து உயிரை வாங்கும். மாத்திரை சாப்பிட்டாலும் முழுமையாக தீராது. இதற்கு எலுமிச்சையுடன் இஞ்சி சேர்த்து சாரெடுத்து குடித்தால் ஒற்றை தலைவலி நீங்கும். மஞ்சள் காமாலை நோய் உள்ளவர்கள் ஏற்கனவே மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் அன்னாசி பழச்சாறு அருந்துவது நல்லது. வயிற்றில் புழுப்பூச்சிகள் இருப்பதால் அவதிப்படுபவர்கள் வேப்பங்கொழுந்தை அரைத்து சாப்பிட்டு வர வயிற்றில் உள்ள கிருமிகள் அனைத்தும் வெளியேறிவிடும். தக்காளியை தினமும் உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. சிறுநீரகத்தை தூண்டி உடல் நஞ்சை வெளியேற்றும். புற்றுநோயை எதிர்க்கும் சக்தி தக்காளியில் உள்ளது. வெந்தயக்கீரையை தினமும் சாப்பிட்டு வருவது நல்லது. இதனால் காசநோய் இடுப்பு வலி செரிமான கோளாறுகள் போன்றவை மறையும். சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்பை தரக்கூடியது வெந்தயக்கீரை. தினமும் நெல்லிக்காய் சாறு குடித்து வந்தால் தும்மல் சளி போன்றவை குணமாகும். வெங்காயத்தை சாறு எடுத்து தினமும் 1 அவுன்ஸ் வீதம் 4 வேளை சாப்பிட்டு வந்தால் புகைப்பிடிப்பதால் ஏற்படும் நுரையீரல் கோளாறு நீங்கும். நேயர்களே, மிகவும் எளிதில் சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த மருத்துவங்களை நாம் கடைபிடிப்பது நம் குடும்பத்தினரின் ஆரோக்கியத்தை காக்கும். நீங்கள் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோவின் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ,
தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. இன்றைய வாழ்க்கை பிரச்சினைக்கு தீர்வு காண விரும்புகிறீர்களா? சத்திய வசனத்தை கேளுங்கள். இன்றைய செய்தியை போதகர் பிராங்க்லின் அவர்கள் வழங்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக உங்களுக்காக ஒரு இனிய பாடல் வருகிறது, கேளுங்கள். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர். என்னை உயர்த்தி நிறுத்துகின்றீர், உயர்த்தி நிறுத்துகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. நன்றி சொல்லுதே. இருந்த எந்த வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். இருண்டிருந்த எந்த வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவன் நதியாய் பாய்கின்றீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவ நதியாய் பாய்கின்றீர், ஜீவ நதியாய் பாய்கின்றீர், நதியாய் பாய்கின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, என் கர்த்தாவே நீர் செய்த நன்மையை. என் நெஞ்சில் அதை நினைக்கையிலே கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே.
என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர். என் கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர். உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர். உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர். ஐயா ஆறுதல் தருகின்றீர், ஆறுதல் தருகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை என் கர்த்தாவே, நீர் செய்த நன்மையை என் நெஞ்சினதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே. கர்த்தருக்கு அன்பான வானொலி நேயர்களே, மீண்டுமாக இந்த வேளையிலே உங்கள் ஒவ்வொருவரையும் அட்வென்ட் உலக தமிழ் வானொலி ஒளிபரப்பின் மூலமாக சந்தித்து தேவ வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒளிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக. அன்பு நேயர்களே, இன்றைய தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறேன், கேளுங்கள். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். ஆம் அன்பர்களே, சாலமோன் இங்கு கூறுவது என்னவென்று சொன்னால், நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது என்று சொன்னால் நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று கூறுகிறார். ஆம், நம்முடைய வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். அவர் விரும்புகிற பிரகாரமாக நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மை பகைக்கிறவர்கள் நம்மிடத்தில் சமாதானமாகும்படி தேவன் அவர்களை நடத்துவார். ஆம், நாம் நடக்கக்கூடிய பாதை சரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள வழிகளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நாம் சமாதானத்தோடு சத்துருக்களோடும் சமாதானமாக நாம் ஜீவிக்க முடியும். ஆனால் இன்று தேவனை சமாதானப்படுத்துவது பற்றி அநேக மதங்கள் அதிகமாக பேசுகின்றன. எப்படி கூறுகிறது? தவறு செய்கிற மனிதர் மேல் தேவன் கோபமாக இருக்கிறார், ஆகையினாலே அவரது கோபத்தில் அவர் தண்டனையை கொடுத்து விடுவார். அதற்கு தப்ப வேண்டும் என்று சொன்னால் பலிகளையும் காணிக்கைகளையும் கொடுத்து அவரை குஷிப்படுத்த வேண்டும். அதுதான் தப்பித்து கொள்ள ஒரே வழி என்று சொல்லி பல மதங்கள் பேசுகின்றன. இது அநேகருடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது ஒழுக்க கடமை என்று சொல்லி எதுவுமே இருப்பதாக தெரியவில்லை. தேவனை சந்தோஷமாக வைத்து கொண்டால் நாமும் சந்தோஷமாக வாழ முடியும் என்று கற்றுக்கொடுக்கிறது. இது ஒரு பண்டமாற்று முறையை போன்று. அதாவது, நான் உமக்கு என் ஆதரவை தருகிறேன், நீர் எனக்கு உணவும் பாதுகாப்பும் தாரும் என்று கூறுகிறார்கள். இந்த நடைமுறைப்படி பார்த்தோம் என்று சொன்னால் திருடனும் நன்றாக ஆசீர்வாதத்தோடு ஜீவிக்க முடியுமே. அன்பர்களே, இதை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். பலருக்கு வசதியான ஏற்பாடு, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசதி கிடையாது. நாம் தேவனுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அவரை நம்முடைய பிதாவாகிய தேவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம் காணிக்கைகளை அவர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அப்படியானால் இங்கு எது முக்கியம், காணிக்கையா? இல்லவே இல்லை. நாம் தேவனை நம்முடைய பிதாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர் நம்முடைய காணிக்கையையே அங்கீகரிக்கிறார். தேவன் தமது பிள்ளைகளோடு உறவாட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எப்பொழுதும் நாம் அவரிடத்தில் பேச வேண்டும், அவர் நம்மிடத்தில் பேச வேண்டும் என்று சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு சூழலிலும் சமயத்திலும் நாம் அவரை சார்ந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் அவரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார்.
நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மேலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதும் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. பயத்தோடு கூட அல்ல, பயபக்தியோடு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி வேதம் நம்மை கேட்டுக்கொள்ளுகிறது. நம்முடைய வாழ்வு தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது என்கின்ற நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் வாழும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது என்று சொன்னால் எல்லா வழிகளிலும் அவர் நம்மை கவனித்துக் கொள்கிறார். ஆம், நாம் போகக்கூடிய பாதை, நாம் செய்யக்கூடிய செயல் எல்லாவற்றிலையும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துவதாக இருக்கும். நம் சத்துருக்களையும் அவர் கவனித்துக் கொள்கிறார். 23:5 சங்கீதக்காரன் கூறுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. ஆம் அன்பர்களே, நாம் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தேவன் நம்மை கவனித்துக் கொள்ளுகிறார், அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் இங்கு கூறுகிறார். நம் பகைவர் முன்பாக நமக்கு சிறந்த உணவை தேவன் தருவார். அவருக்கு பயந்து அவரை நேசிக்கிற அனைவருக்கும் அவர்தான் பாதுகாவலராக இருக்கிறார். நம் எதிரிகளை அவர் நமக்கு நண்பர்களாக மாற்றிவிடுவார். எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டாயிற்றா என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நம் அன்பான தேவனை நாம் வேதனைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அவைகள் நம்மில் இல்லாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். யோபுவை குறித்து ஆண்டவர் சொன்னார், யோபு உத்தமன் என்று சொல்லி. அன்பர்களே, இன்று நாம் நடக்கக்கூடிய வழிகள் எனக்கு பிரியமான வழிகள், இவன் உத்தமன் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து கூறுவாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் தேவனை சமாதானப்படுத்த வேண்டும், நம்முடைய பாவத்தின் பலனிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னவெல்லாமோ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு பிரியமாக இருந்து அவருக்கு பிரியமான வழியில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி, அப்பொழுது தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று. அன்பர்களே, நாம் தேவனுக்கு பிரியமான வழியில் நடப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், சமாதானமான வாழ்க்கையை நாம் வாழ்வோம், கர்த்தர்தாம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பரம தகப்பனே, ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் அப்பா, எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்தரலும், எங்களுடைய பலவீனங்களை எடுத்து போடும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு பிரியமான வழிகள் நாங்கள் நடக்க நீர் கிருபை செய்தரலும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகபடி செய்வார் என்பதின் பிரகாரமாக ஆண்டவரே, ஒவ்வொருவரிடமும் நாங்கள் சமாதானத்தோடு இருக்க நீர் கிருபை செய்தரலும் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ நீர் எங்களை பலப்படுத்தியரலும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதித்து பலப்படுத்தி வழிநடத்தியரல வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். உலகம் என்னை ஒதுக்கிய போது நீர் என்னை சேர்த்து கொண்டீர், உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர், உதவாதவன் என்று வெறுத்தவர் முன்னே உயர்த்தி நிறுத்துகின்றீர், என்னை உயர்த்தி நிறுத்துகின்றீர், உயர்த்தி நிறுத்துகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தையில் என் கர்த்தாவே நீர் செய்த நன்மை என் நெஞ்சினதை நினைக்கையிலே என் கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீரெல்லாம் நன்றி சொல்லுதே.
எந்த வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். இருந்திருந்த எந்த வாழ்வினிலே வெளிச்சமாய் நீர் வந்தீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவ நதியாய் பாய்கின்றீர். வறண்ட நிலமான என் வாழ்வில் ஜீவ நதியாய் பாய்கின்றீர். ஜீவ நதியாய் பாய்கின்றீர். நதியாய் பாய்கின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல என் கர்த்தாவே, நீர் செய்த நன்மையை என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே, என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர். எந்த கால்கள் சறுக்கிடும் போது உம் கிருபையால் தாங்குகின்றீர். உள்ளத்தில் துயரம் பெருகிடும் போது ஆறுதல் தருகின்றீர். உள்ளத்தில் துயரம் பெருகிடும்போது ஆறுதல் தருகின்றீர். ஐயா ஆறுதல் தருகின்றீர். ஆறுதல் தருகின்றீர். நன்றி சொல்ல வார்த்தை இல்ல என் கர்த்தாவே, நீர் செய்த நன்மையை என் நெஞ்சிலதை நினைக்கையிலே என் கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே, கண்ணீர் எல்லாம் நன்றி சொல்லுதே. எங்களுடைய இன்றைய ஒலிபரப்பினை கேட்டதினால் நீங்கள் பெற்ற நன்மைகளை அறிய நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். எங்களது முகவரிக்கு எழுதும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா.